மயிலாடுதுறையில் குடிநீர் இல்லாமல் தவித்து வந்த சம்பானோடை கிராம மக்களுக்கு வேந்தர் டிவி செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் மூலம் தீர்வு கிடைத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு ஊராட்சிக்குட்பட்ட சம்பானோடை கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் உப்பாக மாறிவிட்டதால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக ஊராட்சி நிர்வாகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அப்பகுதியில் தண்ணீர் வழங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியானது எவ்வித பராமரிப்பும் செய்யாமல் சுத்தமின்றி காணப்பட்டது. மேலும் நீர்த்தேக்க தொட்டியில் இருக்கும் தண்ணீர் மாசடைந்த நிறத்தில் காட்சியளித்தது. இதனால் அந்த குடிநீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் தவித்து வந்தனர். இதன் காரணமாக தண்ணீர் தேடி பெண்கள் தலையிலும் சிறுவர்கள் சைக்கிளில் குடங்களை கட்டிக்கொண்டும் அடுத்த கிராமத்திற்கு சென்று குடிநீர் எடுத்து வந்தனர். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வீட்டிற்கு தேவையான தண்ணீர் பிடிப்பதிலேயே நேரம் செலவிடுவதால் கல்வி நிலையங்களுக்கு காலதாமதமாக செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக நமது வேந்தர் டிவியில் செய்தி ஒளிபரப்பானது. இதனையடுத்து சம்பானோடை கிராமத்தில் இன்று நேரில் ஆய்வு செய்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சுத்தமான குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் மற்றும் கைப்பம்பு உடனடியாக குடிநீர் வழங்கவும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்ட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு பாலமாக செயல்பட்ட வேந்தர் தொலைக்காட்சிக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். காவி தனியாக இருந்தது, நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அது மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிட்டுட்டு எங்களுக்கு பம்பு அடிப்பம்பு வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டேங்கு புதுசாக புதுப்பிச்சு கொடுக்குறாங்க. அது வேந்தன் டிவி அதை ஒளிபரப்பி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக வேந்தன் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஊர் சார்பாக நன்றி. மாவட்ட கலெக்டருக்கும் ரொம்ப நன்றி.